வணக்கம் மக்களே, ஒரு காரமான ஆனா செம்ம டேஸ்டான நம்ம ஊர் கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க. இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ண போற வரமிளகா. சோ வரமிளகா வந்து நிறைய யூஸ் பண்ண போறோம். ஒரு 20 வரமிளகா எடுத்துக்கோங்க. ஆனா அப்படியே நம்ம உள்ள போட போறது இல்ல, அந்த வரமிளகாவில் இருக்க விதைய நம்ம வந்து எடுக்க போறோம். இப்ப நான் காமிக்கிற மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி கட் பண்ணி விதை எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்படி ட்ரை பண்ணுங்க. ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும். அந்த கடாயில ஒரு 1/2 கப் நல்லெண்ணெய் ஊத்த போறோம். இந்த நல்லெண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இந்த விதை எடுத்து வச்ச 20 வரமிளகாயும் இதுக்குள்ள சேர்க்க போறோம். அடுத்து ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் போட போறோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அடுத்தது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம். பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கின உடனே ஒரு 1 கிலோ நாட்டுக்கோழி ஆட் பண்ண போறோம். அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. உங்க பக்கத்துல கடைகளில் கிடைக்கிற சிக்கன் மசாலா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஒரு 2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 4 கப் அதாவது 1 லிட்டர் தண்ணி, இந்த சிக்கன் முழுகிற வரைக்கும் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கடாயை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 35-40 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். நடுவில் அப்பப்ப திறந்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு திருப்பி நீங்க மூடி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு ஹெல்தியான அண்ட் சுவையான நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு மதியத்துக்கு சூடான சாப்பாடோடவும் சாப்பிடலாம், இல்ல காலையிலேயே இட்லி தோசை கூடவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. இது மாதிரியே பல சுவையான ரெசிபிஸை தெரிஞ்சுக்க பார்க்க குக் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.